பாதைகள் மாறும், பயணங்கள் மாறும். ஆனால் பயணித்த சுவடுகள் மாறுமா? சுவடுகளால் பதித்த சுமைகள் தான் மாறுமா? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆனால் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. மாறுதல்கள் வானம் போன்றவை, மாற்றங்கள் நிலவு போன்றவை. நிலவு தேயும், வானம் தேயுமா? சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. நீண்டு செல்கின்ற ஒரு வீதி, அந்த வீதியின் இருமரங்கிலும் பிறந்த வயல் நிலம். அந்த வயல் நிலத்திலே ஆங்காங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற பசுவினங்கள், வானளவு ஓங்கி இருக்கின்ற பனை மரங்கள், அந்த தோட்டத்திலே வேலை செய்கின்ற பெண்கள், மண்வெட்டி பிடித்து தோட்ட நிலங்களை பண்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆண்கள், இப்படி ஒரு அழகிய கிராமம் தான் நான் கூறப்போகின்ற இந்த கிராமம். ஆங்காங்கே சிறிய சிறிய வீடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிராமத்து மண் வாசனை இந்த கிராமத்திலே தெரிகிறது. இந்த கிராமத்திலே 25 வருடமாக மரக்கறி வியாபாரம் செய்கின்ற ஒரு அம்மா இருக்கிறார். இந்த கிராமம் தான் உடுவில் புதுமணம் கிராமம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிலே நாங்கள் இந்த கிராமத்தை பற்றித்தான் பார்க்க போன்றோம். நேர்களே, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். காரணம் இல்லாமல் எதுவும் தோன்றவும் இல்லை, காரணத்தோடு எதுவும் தோன்றப் போவதும் இல்லை. பற்றைக்காடு, பனைமரக்கூடு என்றல்லவா இந்த கிராமம் இருந்தது. எங்கேயோ தோன்றி எங்கேயோ வளர்ந்து எத்தனை ஆயிரம் மக்களை ஒன்று சேர்த்தது பாசம் என்ற பிணைப்பு. பாசத்தோடு, பண்போடு, பணிபோடு வாழ்கின்ற மக்கள் பாரம் வந்தால் பதுங்க மாட்டார்கள். ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி நம் முன்னோர்கள் கூறியதற்கு நங்க ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஆலயமாவது அமைந்திருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த கிராமத்திலே ஆரம்பத்திலே வாழ்ந்தவர்கள் பாமர மக்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவர்களை ஆன்மீக வழியில் இட்டு செல்வதற்காகவும் ஆலயங்களை அமைத்தார்கள். நான் இப்போது உடுவில் புதுமடம் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு விநாயகர் ஆலயத்தின் முன்பாகத்தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயம் தான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு சிறிய விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் தங்களுடைய மனக்கவலைகளை இந்த ஊர் மக்கள் இந்த விநாயகரிடம் வந்துதான் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய முதலாவது கும்பாபிஷேகம் 1989 இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகிறது. மனக்கவலை எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. கடந்த காலங்களை எண்ணி கவலைப்படாமல், கண்ணீர் சிந்தி காலத்தை வீணடிக்காமல், வீணையின் நரம்பு உறுதியாக இருப்பது போல எப்போதும் எதுவும் நடக்கலாம் என்று இருப்பதுதான் புத்திசாலித்தனம். புதுமடம் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு தேவாலயத்தின் முன்பாகத்தான் இப்போது நான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தேவாலயம் தான் புனித கர்த்தர் தேவாலயம். இந்த தேவாலயம் ஆரம்பிக்கப்பட்டு இடையிலே இந்த தேவாலயத்தினுடைய கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிற்பட்ட காலப்பகுதியிலே, அதாவது 1937 தான் மீளவும் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டு, ஜாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் ஆயராக இருந்த தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகர் தான் இந்த ஆலயத்தை திறந்து வைத்தார். இந்த ஆலயத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இடம் வருகிறது. என்ன சொன்னால், இந்து மக்கள் தான் இந்த ஆலயத்திலே அதிகளவாக வருகிறார்கள். அவர்கள் இங்கே வந்து கர்த்தரிடம் தங்களுடைய குறைகளை கூறினால் அது உடனே நிறைவேறுகின்றதாகவும், இங்கே நேர்த்தி கடன்களை வைத்து அது நிறைவேறியதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஆலயத்திற்கு அருகிலே வந்து ஒரு பாடசாலை இருக்கிறது. அடுத்து நாங்கள் அங்கே தான் செல்ல போகிறோம். சகோதரத்துவம், சமத்துவம் இவைதான் இந்த கிராமத்து மக்களின் தாரக மந்திரம். ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை நிலையாக வாழ வைப்பது அவன் சமூகத்தில் எந்தளவு தூரம் பிறரோடு நட்பாக வாழ்ந்தான் என்பதுதான். நட்புறவு இந்த கிராமத்து மக்களின் உயிர் மூச்சு. அதனால் தான் உதவி செய்யும் மனப்பாங்கும் குறையவில்லை இந்த கிராமத்து மக்களுக்கு. புதுமடம் கிராமத்திலே வந்து கர்த்தர் ஆலயத்திற்கு அருகிலே
ஒரு பாடசாலைக்கு என்று சொல்லி நான் நேர்களுக்கு கூறியிருந்தேன் அல்லவா, அந்த பாடசாலை தான் இப்போது நான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாடசாலை தான் வந்து புதுமடம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. இந்த பாடசாலை 1955 ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையாக இருக்கிறது. இங்கே தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் இடம்பெறுகின்றன. மேலதிக கல்விக்காக இந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மானிப்பாய் போன்ற இடங்களில் இருக்கின்ற பாடசாலையில் சென்றுதான் கல்வி கேட்கிறார்கள். ஒருவனை ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என பாகுபடுத்த முடியாத சூழல் பாடசாலை. அதனால் தான் அனைத்து மாணவர்களும் ஒரே நிற சீருடையில் தினமும் வருகிறார்கள். இப்போது உங்களுக்கு புரிந்ததா? பொதுச்சந்தை என்று சொன்னால் இந்த நேரம் பரபரப்பாக மக்கள் வந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஒரே இருச்சல் சித்தமாக இருக்கும். இந்த உடுவில் புதுமடம் கிராமத்திலேயும் வந்து ஒரு சந்தை இருக்கிறது. எனக்கு பின்னாலே பாருங்கள், ஒரே ஒரு வணக்கர வியாபாரம் செய்கின்ற அம்மா மட்டும்தான் இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கின்றார். இவர் 25 வருட காலமாக இந்த இடத்திலிருந்து வணக்கர வியாபாரம் செய்கிறார். உடுவில் புதுமடம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே வைத்து இவர் வணக்கர வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே சந்தைகளில் விற்கப்படுகின்ற விலைகளுக்கு சமனாகத்தான் இந்த இடத்திலேயும் மரக்கறிகள் விற்கப்படுகின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கே வந்து தங்களுக்கு தேவையான மரக்கறிகளை வாங்கி கொண்டு செல்வார்கள். புதுமடம் கிராமத்திலே வந்து இந்து சமயத்தைச் சேர்ந்த மக்களும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்த மக்களும் கலந்து வாழ்கிறார்கள். இங்கே சராசரியாக இரு மதத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்து சமய ஆலயங்களில் ஏதாவது விசேட தினங்கள் ஆரம்பித்தாலோ கிறிஸ்தவர்கள் சென்று அங்கே உதவிகள் செய்து கொடுப்பதும், கிறிஸ்தவ ஆலயத்திலே ஏதாவது விசேட தினங்கள் இடம்பெற்றாலோ இந்து மதத்து மக்கள் அங்கே சென்று அவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுப்பதும் இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே ஒரு வழக்கமான விடயமாக அமைந்துவிட்டது. இதனால் இந்த விடயத்திலிருந்து இந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பது இந்த விடயத்திலிருந்து தெரிகிறது. மணிக்கணக்காய் வேலை செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் தான் வந்து இந்த உடுவில் புதுமடம் கிராமத்திலே அதிகளவாக வசிக்கிறார்கள். விவசாயத்திலே பெயர் போன இந்த உடுவில் புதுமடம் கிராமத்திலே இப்போது எனக்கு பின்னாலே பாருங்கள், ஒரு வயல் நிலத்திலே அந்த விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நிலத்திற்கு உரத்தை போடுவதற்காக மண்வெட்டியை பயன்படுத்தி அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொளுத்தும் வெயில் என்று கூற பாராமல் தங்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதியவர்கள் இந்த இடத்திலிருந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே மாலை நேரம் என்று சொன்ன உடனே வந்து கிராமத்திலே ஆங்காங்கே இளைஞர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். என சொன்னால் தங்களுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அந்த இடத்திலே கொண்டு நின்று ஒன்றாக கதைத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரு முதியவர்கள் இருந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன படிக்கிறீங்க? செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கலாம். நன்றி ஐயா. இந்த Thank you.
அமர்ந்திருக்கின்ற ஒரு முக்கியமான சந்தியிலேதான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தி எந்த நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தியாக இருக்கின்றது. இந்த சந்தியினை தட்டார் தெரு சந்தி என்று அழைத்து வருகின்றார்கள். காரணம் என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் இந்த சந்தியினை சூழவும் தங்க நகைகளினை செய்கின்ற தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்ந்ததன் காரணத்தினால்தான் இந்த சந்தியினை தட்டார் தெரு சந்தி என்று அழைத்து வருகின்றார்கள். இந்த சந்தியிலிருந்து மேற்கு புறமாக ஒரு வீதி செல்லுகின்றது. அந்த வீதியினூடாக சென்றால் ஒரு முக்கியமான கிராமத்தினை சென்றடைய முடியும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக அந்த கிராமத்திற்குத்தான் நேயர்களை அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்குள் செல்லலாம். முன்பு கூறிய தட்டார் தெரு சந்திக்கு மேற்கு புறமாக அமைந்திருக்கின்ற வீதியிலே தான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வீதியினை டாக்டர் கங்காதரன் வீதி என்று அழைத்து வருகின்றார்கள். இந்த வீதியினூடாக சென்றால் டாக்டர் கங்காதரனுடைய வைத்தியசாலையினை சென்றடைய முடியும். அதன் காரணத்தினால்தான் இந்த வீதியினை டாக்டர் கங்காதரன் வீதி என்று அழைத்து வருகின்றார்கள். அதைவிட இந்த வீதியினை இன்னும் ஒரு பெயராலும் அழைக்கின்றார்கள். அதுதான் வண்ணார் பண்ணை வீதி. இந்த வீதியினூடாக சென்றால் வண்ணார் பண்ணை மேற்கு பகுதியினை சென்றடைய முடியும். அதனால் தான் இந்த வீதியினை வண்ணார் பண்ணை வீதி என்றும் அழைத்து வருகின்றார்கள். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக உங்களை வண்ணார் பண்ணை மேற்கு கிராமத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்குள் செல்லலாம். கிராமத்திலும் அந்த கிராமத்து மக்களது நலன் கருதி ஒவ்வொரு சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறே இந்த தட்டார் தெரு சந்திக்கு அருகிலும் ஒரு சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சனசமூக நிலையத்திற்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சனசமூக நிலையம்தான் கலாஜோதி சனசமூக நிலையம். இது 1949 காலப்பகுதியில் இருந்து இந்த இடத்திலே இயங்கி வருகின்றது. இந்த சனசமூக நிலையத்துடன் இணைந்து ஒரு வாசிக சாலையும் அதைவிட கலாஜோதி இளைஞர் கழகமும் இயங்கி வருகின்றது. அதைவிட இந்த சனசமூக நிலையத்திற்கு பின்புறமாக கலாஜோதி கலையரங்கு என்ற பெயரில் ஒரு பொது கலையரங்கம் இயங்கி வருகின்றது. அந்த கலையரங்கு 1978 காலப்பகுதியில் இருந்து இந்த இடத்திலே இயங்கி வருகின்றது. இந்த இடத்திற்குரிய பொது நிகழ்வுகள் அனைத்தும் அந்த கலையரங்கில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே ஒவ்வொரு முக்கியமான சந்திக்கு அருகிலும் இந்த சந்தியிலே ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைப்பதற்காக மக்கள் தமது நம்பிக்கைக்காக ஒரு சிறிய ஆலயத்தினை அமைத்திருப்பார்கள். அவ்வாறு இந்த தட்டாத்தரு சந்திக்கு அருகிலும் ஒரு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முனீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்புறமாகத்தான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயம் இந்த வீதியின் ஓரமாக அமைந்திருக்கின்றது. இதனால் இந்த வீதியின் ஊடாக செல்பவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டு விட்டே செல்வார்கள். ஆனால் இப்பொழுது வழிபடுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் தாய்நாட்டில் மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. எங்கு பார்த்தாலும் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. இந்த வண்ணார் பண்ணை வீதியிலும் இந்த ஆலயத்திற்கு அருகிலே வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் இப்பொழுது இந்த இடத்திலே வாகனங்களை நிறுத்திவிட்டு ஆலயத்தை வந்து வழிபடுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. இந்த முனீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகிலே கலாஜோதி கலையரங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த கலையரங்கிலே பொது நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது இந்த ஆலயத்தில் பூசை விழாக்கள் இடம்பெற்ற பின்னரே இந்த கலையரங்கில் பொது நிகழ்வுகள் இடம்பெறுவதாக இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தனர்.
மலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிள்ளையார் ஆலயத்தினை விஸ்வேச பிள்ளையார் ஆலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் சிறியொரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த ஆலயம் இவ்வளவு பெரிதாக அமைக்கப்பட்டு இப்பொழுது இவ்வூர் மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு இந்த ஆலயத்திலே புனர் நிர்மாண வேலைப்பாடுகள் இடம்பெற்று கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே ஆனி மாதம் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து 15 தினம் திருவிழா இடம்பெறுகின்றது. தேர் திருவிழா இந்த ஆலயத்திலே சிறப்பாக இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. வீதியிலிருந்து வருகின்ற போது இரண்டாவதாக சந்திக்கின்ற ஒரு முச்சந்தியிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தியிலிருந்து இந்த புறமாக ஒரு வீதி செல்லுகின்றது. அந்த வீதியினை சிவபிரகாச வீதி என்று அழைத்து வருகின்றார்கள். சைவ சமயத்திற்கு அரும்பணி ஆற்றிய சிவபிரகாசரது பெயரை கொண்டே இந்த வீதி சிவபிரகாச வீதி என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்திக்கு அந்த புறமாக ஒரு அம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கேகேஎஸ் வீதியிலே அமைந்திருக்கின்ற சிவன் ஆலயத்திற்கு சொந்தமான அம்மன் ஆலயமாகவே இந்த அம்மன் ஆலயம் இருக்கின்றது. இந்த அம்மன் ஆலயத்தில் அலங்கார திருவிழாவும் அதைவிட அம்மனுக்குரிய விரத நாட்களும் இந்த ஆலயத்திலே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இந்த அம்மன் ஆலயத்திற்கு முன்புறமாக ஒரு மண்டபம் அமைந்திருக்கின்றது. அந்த மண்டபம்தான் வண்ணை வைத்தீஸ்வரன் கோவில் மானம்பு மண்டபம். இந்த மண்டபத்தை தான் எனக்கு பின்னால் மேற்கு பகுதியிலிருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து மற்றும் தாட்சா. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.